வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். ரியாலிட்டி ஷோக்கு ஃபேமஸே விஜய் டிவி தான். எக்கச்சக்கமான ரியாலிட்டி ஷோ விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது. இருந்தாலுமே எல்லாருமே என்டர்டெயின் பண்ணுற மாதிரியான ஒரே ஷோ குக்கு வித் கோமாளி. இதோட சீசன் 2 கிராண்ட் ஃபினாலே ஆல்ரெடி பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கான ஷூட்டிங்கும் ஆல்ரெடி ரொம்ப நல்லாவே எடுத்துட்டாங்க. பட் April 14 தான் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. குக்கு வித் கோமாளி சீசன் 2 கிராண்ட் ஃபினாலேவுக்கு ஆக்டர் சிலம்பரசனை இன்வைட் பண்ணி ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்துனாங்க. ஆக்சுவலி ஆக்டர் சிம்பு எந்த ஒரு டிவி நிகழ்ச்சியிலுமே கலந்துக்க மாட்டாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விஜய் டிவியோட டான்ஸ் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா எந்த ஒரு டிவி நிகழ்ச்சியிலுமே கலந்துக்கல. இப்போ ரொம்ப ஆக்டிவாக நிறைய மூவிஸில் நடிச்சிட்டு இருக்காரு. அதே சமயம் குக்கு வித் கோமாளி சீசன் 2 ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக என்ஜாய் பண்ணாரு. ரீசெண்டாகவே பிரபலமான டிவி சேனல்ஸ் டிஆர்பிக்காக பாப்புலாரிட்டிக்காகவும் ட்ரெண்டிங்கில் இருக்க சினிமா ஆக்டர்ஸாக ரியாலிட்டி ஷோக்கு சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணுறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு டிஆர்பியில் நல்ல ரேட்டிங் கிடைக்குது. சன் டிவியோட சும்மா கிளி ரியாலிட்டி ஷோவில் ரீசெண்டாக ஆக்டர் சிவகார்த்திகன் கலந்துக்கிட்டாரு. அதே மாதிரி குக்கு வித் கோமாளி சீசன் 2 ஆக்டர் சிம்பு கலந்துக்கிட்டாரு. இனி இந்த நிகழ்ச்சியில் யார் யாரில் என்ன அவார்ட் வாங்கியிருக்காங்க, டைட்டில் யார் வின் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். குக்கு வித் கோமாளி சீசன் 2 கொஞ்சம் தமிழ் கோமாளி அவார்டை சுனிதா வின் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் 1,00,000 ப்ரைஸும் சுனிதாவுக்கு கிடைச்சிருக்கு. ஒன் மேன் ஆர்மி அவார்டை பாபா பாஸ்கருக்கு கொடுத்துருக்காங்க. அவருக்கு ஆல்ரெடி நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அஸ்வின் அடுத்தபடியாக பாபா பாஸ்கருக்கு நல்ல ஸ்கோர் கிடைச்சிருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக திடீர் கோமாளி அவார்ட் தங்கத்துறைக்கு கொடுத்துருக்காங்க. சைலண்ட் கில்லர் அவார்டு ரித்திகாவுக்கு கிடைச்சிருக்கு. அதே சமயம் உழைப்பாளி அவார்டை சரத் வின் பண்ணியிருக்காரு. சாமி குக் அவார்டு தர்ஷாவுக்கு கொடுத்துருக்காங்க. டெர்மினேட்டர் அவார்டை பவித்ராவுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்களும் நல்ல ஸ்கோரை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் கிங் அவார்டு பாலாவுக்கு கிடைச்சிருக்கு. காமெடி ஐக்கான் அவார்டு முத்துவுக்கும் எங்கள் வீட்டு பிள்ளை அவார்டு சிவாங்கிக்கு கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக கண்டன் குயின் அவார்டை மணிமேகலை வின் பண்ணியிருக்காங்க. செல்லக்குக் அவார்டு தீபாவுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிரஷன் அவார்டு புகழுக்கு கிடைச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சியை ரொம்ப நல்லா தொகுத்து வழங்கின ரக்ஷனுக்கு டார்லிங் அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தருக்குமே அவார்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி ரொம்ப நல்லாவே தொகுத்து வழங்கின ரக்ஷனுக்கு அவார்டு கொடுத்து டோட்டலாகவே இந்த நிகழ்ச்சியை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. குக்கு வித் கோமாளி சீசன் 2 டைட்டிலை கனி வின் பண்ணியிருக்காங்க. டைட்டிலை வின் பண்ணது மட்டும் இல்லாமல் வண்டர் உமன் அவார்டையும் வின் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கனிதா டைட்டிலை வின் பண்ணுவாங்கன்னு நினச்சிருப்பீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி கனிதா டைட்டிலை வின் பண்ணியிருக்காங்க. கனி டைட்டிலை வின் பண்ணணும்னு நினச்ச அத்தனை ஃபேன்ஸுக்குமே கனி தேங்க் பண்ணியிருக்காங்க. டைட்டிலை கனி வின் பண்ணி 500,000 ப்ரைஸும் வாங்கியிருக்காங்க. இது இல்லாமல் கனியோட கோமாளி சுனிதாவுக்கு 1,00,000 ப்ரைஸ் கிடச்சிருக்கு. இதுக்கு அடுத்ததான் ஷக்கிலா ஃபர்ஸ்ட் ஆனரப்பாக வின் பண்ணியிருக்காங்க. கூடவே 3,00,000 ப்ரைஸும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இது இல்லாமல் ஏஞ்சல் ஆஃப் குக்கு வித் கோமாளி அவார்டு ஷக்கிலாவுக்கு கொடுத்துருக்காங்க. சகிலாவோட கோமாளி புகழுக்கு 1,00,000 ப்ரைஸ் கிடச்சிருக்கு. ஃபைனலாக அஸ்வின் செகண்ட் ரன்னர்ப்போ செலக்ட் ஆயிருக்காரு. அஸ்வின் ஷிவாங்கி ரெண்டு பேருமே டைட்டிலை வின் பண்ணுவாங்கன்னு சில பேர் நினச்சிருப்பீங்க. பட் அதை விட பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டு பேருக்குமே சினிமாவில் கிடச்சிருக்கு. கடைசியாக பில்லர் ஆஃப் குக்கு வித் கோமாளி அவார்டை தாமு சாருக்கு வெங்கடேஷ் சாருக்கு கொடுத்துருக்காங்க. இது வரைக்குமே எல்லாருமே என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்த நிகழ்ச்சி இப்போ முடிவுக்கு வந்துடுச்சு. இனி குக்கு வித் கோமாளி சீசன் 2 எல்லாருமே மிஸ் பண்ணுவோம். அத்தனை கோமாளிகளையுமே வீக்கெண்டில் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். இதில் கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தருக்குமே ஏதாவது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சிலருக்கு ஆல்ரெடி கிடச்சிருச்சு. குக்கு வித் கோமாளி சீசன் 2 கிராண்ட் ஃபினாலேயை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்பவும் போல சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.